ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஜூலை 12th அவங்களுக்கு மேரேஜ் நடக்கக்கூடிய சூழல்ல இப்போ இவங்க ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அதுவும் 3 நாட்களுக்கு இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பாலிவுட் பிரபலங்கள் நிறைய பேர் இதுல கலந்துக்க போறாங்களாம். அதுக்கு முன்னாடி ஆனந்த் அம்பானியும் ராதிகா மர்ச்சன்ட்டும் எப்ப இருந்து பழகிட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க இவங்களுடைய இந்த காதல் கதையை பத்தி இந்த வீடியோல டீடைல் பார்க்கலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியுடைய இளைய மகன் தான் ஆனந்த் அம்பானி அவர்கள். ஆனந்த் அம்பானி அவர்களுக்கும் ராதிகா மர்ச்சன்ட் அவர்களுக்கும் டிசம்பர் மாதம் 2022 வருடம் ரோகா செரிமனி நடந்துச்சு. அதை தொடர்ந்து இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சது. இவங்களுடைய ரோகா செரிமனி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஸ்ரீநாச்சி கோயில தான் நடந்துச்சு. அது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் கூட வெளியாகி வைரல் ஆயிட்டு வந்துச்சு அந்த டைம்ல. இந்த சூழல தான் இவங்களுடைய காதல் கதையை பத்தி பெருசா எந்த தகவலும் குடும்பத்தார்கள் வெளியிடாத சூழல்ல ஒரு சில தகவல்கள் இப்போ வளம் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தே இவங்க நண்பர்களா பழகிட்டு வந்த நிலையில தான் 2018 வருடம் இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனா அத ராதிகா மர்ச்சன்ட்டோ ஆனந்த் அம்பானியோ உறுதிப்படுத்தல. ஆனா அம்பானி அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலுமே ராதிகா மர்ச்சன்ட் பாத்தீங்கன்னா அப்ப இருந்து கலந்துகிட்டு தான் வந்தாங்க. 2018 வருடம் இஷா அம்பானி ஆனந்த் பெருமளுக்கு நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியிலுமே பாத்தீங்கன்னா ராதிகா மர்ச்சன்ட் கலந்துகிட்டாங்க. அதுக்கடுத்து 2019 வருடம் ஆகாஷ் அம்பானி ஸ்லோகா மெக்தாக்கு திருமணம் நடந்துச்சு. அப்ப கூட ராதிகா மர்ச்சன்ட் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. இப்படி சின்ன வயசுல இருந்தே இந்த ஃபேமிலியில என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கோ அது எல்லாத்திலுமே ராதிகா மர்ச்சன்ட் கலந்துட்டு வராங்களாம். இது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா இருந்து இப்போ காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்க போறாங்களாம். இந்த மாதிரியான தகவல் தான் வளம் வந்திருக்கு. இவங்களுடைய திருமணம் ஜூலை 12th நடக்கக்கூடிய சூழல தான் இப்போ இந்த கப்பல் பாத்தீங்கன்னா 3 days பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாம்நகர் பகுதியில தான் இவங்க 3 நாட்களுக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. March 1, 2, மற்றும் 3 தேதிகள்ல இந்த பார்ட்டி நடக்க போகுது. இதுல பாலிவுட் பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துக்க போறாங்களாம். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.